திண்டுக்கல் பாரதிபுரத்தைச் சேர்ந்தவர் டிரைவர் சேகர். இவரது மனைவி நளினி. தம்பதிக்கு 22 வயதில் ஹரிப்பிரியா என்ற மகள் இருந்தாள். 2 நாட்களாக சேகர் குடும்பத்தினர் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியது. சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். திண்டுக்கல் மேற்கு போலீசார் சேகர் வீட்டிற்கு சென்றனர். சேகரும் நளினியும் வீட்டில் இருந்தனர். துர்நாற்றம் வந்த அறையை சோதனை செய்தபோது ஹரிப்பிரியா இறந்து கிடந்தார். அவரது சடலத்திலிருந்துதான் கெட்ட வாடை வந்தது. சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரித்தனர். அப்போது பெற்றோர் கூறியது, மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்தோம், அவளோ இப்போது திருமணம் வேண்டாம், மேல்படிப்பு படிக்கப் போகிறேன் என்றாள். நாங்கள் வற்புறுத்தியதால் மனம் உடைந்தாள். எங்களுக்கு தெரியாமல் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டாள். அவள் இறந்த சோகத்தில் எங்களால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்படியே இடிந்து போய் மூலையில் முடங்கிவிட்டோம் என்றனர். விசாரணையை தொடர்கிறது.